இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். உலக புகழ் பெற்ற 18 அடி உயரம் உள்ள நாமக்கல் ஆஞ்சநேயர். உலக புகழ்மிக்க 18 அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் நகரின் மையத்தில் அமைந்த மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேர் எதிரே உள்ளது. இங்குள்ள ஆஞ்சநேயர் எதிரிலுள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் காட்சி தருகிறார். 18 அடி உயரம் உள்ள ஒற்றை கல்லினால் ஆன இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு கோபுரம் கிடையாது. வெட்டவெளியில் மலை வெயில் பட அமைந்துள்ளது. 1996 வாக்கில் கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டு 1000வது ஆண்டு சம்ப்ரோஷண விழா நடந்தது. ஆஞ்சநேயரின் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு நேர்த்திக்கடனாக வடைமாலை சாற்றுவது வழக்கம். மேலும் துளசி மாலை, சந்தனக்காப்பு, வெண்ணெய்காப்பு, வெள்ளி அங்கி, முத்தங்கி அலங்காரங்கள் இங்கு சிறப்பு. தங்க தேர்வுலா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது. புதிதாக வாகனங்கள் வாங்கும் போதும் மக்கள் வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் போதும் வாகனங்களுடன் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு புறப்படுவது வழக்கம். தல வரலாறு. இராமாயண காலத்தில் சஞ்சீவி மூலிகையை பெறுவதற்காக இமயத்திலிருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தார் ஆஞ்சநேயர். பணி முடிந்ததும் மலையை அதே இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பினார். அவ்வாறு வருகையில் அங்கிருந்து ஒரு பெரிய சாலி கிராமத்தை பெயர்த்து எடுத்து வந்தார். அந்த நேரத்தில் சூரியன் உதயமானபடியால் வான்வழியாக வந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் தமது கையில் இருந்த சாலி கிராமத்தை கீழே வைத்துவிட்டு சந்தியாவந்தனத்தை முடித்தார். மீண்டும் வந்து சாலி கிராமத்தை தூக்க முயற்சித்தார். ஆனால் அது தூக்க அவரால் முடியவில்லை. ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து என்னை எடுத்துச் செல் என்றொரு வானொலி கேட்க ஆஞ்சநேயரும் சாலி கிராமத்தை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பினார். ராமன் போரில் வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் இங்கே வருகிறார். ஆஞ்சநேயர் விட்டு போன சாலி கிராமம் நரசிம்மமூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.